வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செவன்த்து நியூ புக் தமிழில் இருக்கிற அனைத்து மேற்கோள்களும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். இது யார் சொன்னதுன்னா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அதுக்கப்புறம் அவர் இன்னும் அந்த பாடல்லே முக்கியமான லைன் பார்த்தோன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருது. இது மிக முக்கியமான லைனு. இதுவும் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான் பாடியிருக்காரு அந்த பாடலோட லைன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, நாமக்கல் கவிஞருக்கு பட்ட பேர் என்ன, சிறப்பு பேர் என்னது, காந்திய கவிஞர். காந்தி வந்து அவருடைய இதுவே எப்படி இருக்கும், அகிம்சை வழியில் தானே அவர் போயிட்டுருப்பாரு. ஸோ அப்போ கத்தி இன்றி ரத்தம் என்று யுத்தம் என்று வருதுங்கும் போது காந்தி ஞாபகம் வரும். ஸோ அப்போ நாமக்கல் கவிஞர் ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல, இது வந்து யார், உடுமலை நாராயணகமி. இந்த இடத்துல வந்து நீங்கள் நாராயணன் ஞாபகம் வச்சிங்க. நாராயணன் என்ன பண்ணுவார், அங்கே இங்கே கிண்டி கிண்டி விடுவாரா, இங்கே ஒன்று சொல்லுவார், அங்கே ஒன்று சொல்லுவார். அவர் ஒன்று ரெண்டா சொல்லுவார், ஒன்றல்ல இரண்டல்ல, இங்கே ஒன்று சொல்லுவார், அங்கே ரெண்டு சொல்லுவார், இப்படி மாற்றி மாற்றி கிண்டி விட்டுட்டு இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அப்போ உடுமலை நாராயணகமி ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, எடுத்தல் படுத்தல் நடிதல் உழைப்பில், இது வந்து நன்னூல். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில்ங்கிறது நன்னூலுங்கிற இலக்கண நூலில் வரும். நெக்ஸ்ட்டு, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் கருதப்படும் மொழின்னு சொன்னது யார், வரதராசனார். அடுத்தது பார்த்தோம்னா, எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயக்குதலும் வேண்டும். இது தப்பாக இருக்குது, இயக்குதலும் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார், பாரதிதாசன். இது ஓல்டு புக்கிலே வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு, கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், அதாவது கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்குன்னா, இது காடுங்கிற கவிதை. காடுங்கிற கவிதை யார் எழுதியிருப்பானா, சுரதா. நெக்ஸ்ட்டு, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி, நெஞ்சில் இது வீரசாரமான பாடலாக இருக்கு பாருங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி இப்படி வீரசாரமாக பாடினாலே மேக்ஸிமம் பாரதியார் தான் வருவார். நெக்ஸ்ட்டு, ஊரின் வடகோடியில் அந்த மரம் ங்கிறது யார், ராஜமார்த்தாண்டன். அதாவது இது என்னென்னா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரத்தில் வரும். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்ங்கிறது ஒரு வீரசாரமாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ராஜா மாதிரி ராஜமார்த்தாண்டனுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டைட்டிலு. ராஜமார்த்தாண்டன் எழுதுனது என்னது, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அதில் வந்து அந்த மரம் வச்சு நீங்கள் ராஜமார்த்தாண்டன் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. குழந்தைகள் எதை வரைஞ்சிருக்காங்க, பறவைகள் மட்டும் தான் வரைஞ்சிருக்காங்க, ஆனால் வானம் வந்து தானாக அதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து வானம் மட்டும் தானாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வரைகிறது, வரைகிறதுங்கிறது ஒரு கலை தானே. ஸோ அப்போ கலாபிரியா, இந்த இடத்துல கலை பேஸ் பண்ணி வரதால கலாபிரியா ஞாபகம் வச்சுக்க. நெக்ஸ்ட், சிற்றில் நற்றுன் பற்று நின்மகன், இது யாருன்னா, காவர் பண்டு. சிற்றில் நற்றுன்னா இந்த இடத்துல காவர் பண்டு வந்து, காவர் பண்டுடைய பையனை வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்பா, அவங்க பையன் எங்கே சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவங்க சொல்லுவாங்க, நான் பெற்ற என்னுடைய வயிறு, என் மகனை பெற்ற என்னுடைய வயிறு இங்கே இருக்குது, ஆனால் என்னுடைய மகன் வந்து போருக்கு சென்றிருக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ சிற்றில் நற்றுன் பற்று நின் மகன், என் மகன் பெற்ற வயிறு இங்கே இருக்குது, ஆனால் அவன் இங்கே இல்லை, போருக்கு சென்றிருக்கலாம் சொல்கிறது தான் என்னது, காவர் பெண்டு. நெக்ஸ்ட், சுத்த வீர சோழன் கட்டபொம்மதுரை. கட்டபொம்மனாலே என்னது, அவர் எங்கே பிறந்திருப்பார், கட்டபொம்மனாலே என்னது, பாஞ்சாலங்குறிச்சின்னு நமக்கு ஞாபகம் வரும். ஸோ பாஞ்சை வளம். நெக்ஸ்ட், வசை ஒழிய வாழ்வாரோ வாழ்வார், இது யார்னா, வள்ளுவர். நெக்ஸ்ட்டு, சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வன், யார், பாலகங்காதர திலகர். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து, பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம், இது யாருன்னா, வஉசி சிதம்பரனார். அடுத்தது, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெறும் சொல்கிறது யார், நீதிபதி பின்கே சொல்கிறார். நீதிபதி பின்கே என்ன சொல்கிறாரு, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெறும் சொல்கிறாரு நீதிபதி பின்கே. அதுக்கப்புறம், வானம் ஊன்றிய மதலை போல, இது யாருன்னா, வானம் ஊன்றிய மதலை போல எது இருக்குன்னா, கலங்கரை விளக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. கலங்கரை விளக்கம் எப்படி இருக்குன்னா, வானம் ஊன்றிய, வானத்தை தாங்கி நிற்கிது அந்தளவுக்கு அழகாக அப்படின்னு சொல்லிட்டு, வானம் ஊன்றிய மதலை போலன்னு சொல்கிறது யார், கடியலூர் உருத்திரங்கண்ணரார் கலங்கரை விளக்கம் பற்றி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம், உலகிலிருந்தன்ன உருகெழு வங்கம், இது வந்து மருதன் இளநாகனார். அதாவது பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இருந்துச்சுங்கிறது தான், உலகிலிருந்தன்ன உருகெழு வங்கம்னா என்னது, பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இருந்துச்சுங்கிறது சொல்கிறது தான் என்னது இது. இது ஸோ இது வந்து ஆகனா நூற்றில் மருதன் இளநாகனார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த பெரிய பெரிய கப்பல்களுக்கு இன்னொன்று பதிற்றுபத்தில் சொல்லியிருக்காங்க, அருங்கலம் தரிய நீர்மீச நிவக்கும் பெருங்கலி வங்கம். இந்த ஸ்டேட்டாக பெருங்கலினே வந்துச்சு பெரிய கப்பலுக்கு, பெருங்கலி வங்கம்னா கப்பல். ஸோ இது வந்து பதிற்றுப்பத்து.
ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து பெரிய பெரிய கப்பலுக்கானது தான் அது. அதேமாதிரி இதுவும் பாருங்கள், இது வந்து பெரிய பெரிய கப்பல்கள் இருந்ததுக்கானது தான் அது. அதாவது கடலோடு கால்வல் நெடுந்தோர் கடலோடும், இது வந்து பெரிய பெரிய கப்பல்கள் இருந்ததுக்கான தான். ஸோ இது மூணுமே வந்து சேம் மீனிங் தான், பெரிய கப்பல்களை குறிக்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு வந்து அகநானூறு, செகண்ட் பதிற்றுப்புத்து, தேர்ட் வந்து என்னது திருக்குறள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முன்னீர் வழக்கம், அதாவது கடல் வழியாக கப்பல் வழியாக வணிகம் செஞ்சதுலாம் வந்து சங்க காலத்தில் இருந்தது அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம் நூல் மூலிமா தெரியுது. அதுக்கப்புறம் கலன்சை கம்மியர் வருகின கூயி, அதாவது கம்மியர்னால் யார், அந்த கப்பல் கலைஞர்கள், கப்பல் கட்டும் தொழிலை செய்பவர்கள் தான் கம்மியர். ஸோ கலஞ்சை கம்மியர் வருகின கூயி, அந்த கம்மியர் பற்றி சொல்கிறது என்னது, கப்பல் செய்யும் கலைஞர்களை பற்றி கூறும் இந்த நூல் எதில் வருது, மணிமேகலையில் வருது. நெக்ஸ்ட்டு நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகங்கிறது என்னென்னா, கப்பல்கள் வந்து எப்படி வந்து கரெக்டான திசை அந்த திசை இடத்துக்கு போகுதுன்னா, காற்றின் திசையை கொண்டு தான் போகும். வழிதொழில் ஆண்டனான வழிலானது காற்று. ஸோ காற்றின் திசையை வச்சு தான் அவங்க கரெக்டாக அந்த இடத்த வந்து கண்டுபிடிப்பாங்க. இது எந்த நூலில் வருதுன்னா புறப்பாடல் நூலில் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா களம் தந்த பொற்பரிசம் கரி தோணியால் கரை சேர்ந்தது. களம் தந்த, அதாவது களம்னா கப்பல், கப்பலில் வரக்கூடிய பெரிய பெரிய பரிசம் பொருள்கள்லாம் வந்து, ஏன்னா கப்பல் வந்து கடற்கரை ஓரத்துக்கு வர முடியாதுல்ல, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன்னா பெரிய கப்பலாக இருக்கிறதால வர முடியாதுங்கிறதுல தோணி மூலயமா வந்து கப்பல் இருக்கிற பொருளை வந்து கடற்கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதுதான் இதோட மீனிங். இது வந்து எதில் வருது, புறநானூரில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுத என்று சொன்னது வான், இது வந்து யார் சொல்கிறா, பாரதிதாசன். அதுக்கப்புறம் வைப்புழி கோட்படா வைத்தீர் கோடில்லை, வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கோடில்லை, இதில் வந்து கல்விக்காக சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோதான் வந்து செல்வத்தை வந்து சேர்த்தாலும், ஆனால் செல்வம் வந்து அழியக்கூடியது, ஆனால் வந்து கல்வி வந்து நிலையானது, எப்பவும் அழியாதுங்கிறது அது. ஸோ இது வந்து சமண முனிவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வெள்ளத்தால் அழியாது வேந்தனால் வேகாது வேந்தனால் ஆளும், இது வந்து தனிப்பாடல் திரட்டில் வருது. அதுக்கப்புறம் நண்டின் பால் உயிப்பது அறிவுங்கிறது யார், திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்றும் தோல் கொட்டுவோம், பாரத தேசம்னு வருது பாருங்கள், இதை வச்சு சொல்லலாம் இது பாரதியாருன்ட்டு. அதுக்கப்புறம் இளமையில் கல் சொன்னது யார், ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லைன்னு சொன்னது யார், மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லைன்னு சொன்னது யாரு, தேனரசன். அடுத்து கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய் கைகையால், கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கைகள்லாம் இந்த இடத்துல கீரை பாத்திரி, கீரை பாத்தியும் குதிரையும் ரெண்டுத்தையும் கலந்து சொல்லியிருப்பாங்க. கீரை பாத்தையும் குதிரையும் ஒப்பிட்டு இரட்டுற மொழிதல் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. காலமேக புலவர்னால என்ன ஒரு இரட்டுற மொழிதல் தானே. அதுக்கப்புறம் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில்ங்கிறது நெடுநல் வாழை, ரெண்டுமே வந்து புனையா ஓவியம் பற்றி வருது பாருங்கள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில்னான்னது நெடுநல் வாடை. அடுத்தது புனையா ஓவியம் புறம் போந்தண்ணங்கிறது மணிமேகலை. இந்த இடத்துல கடுப்ப புனைவில்னு வந்துச்சுன்னா நெடுநல் வாடை, புறம் போந்தண்ண வந்துச்சுன்னா மணிமேகலை. அதுக்கப்புறம் இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் இருந்தது பற்றி எதில் வருது, பரிபட அதாவது நிறைய எழுத்து நிலை மண்டபங்கள் இருந்துச்சு, அந்த எழுத்து நிலை மண்டபங்கள் பற்றி தெரியாதவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சுங்கிறது வந்து பரிபாடல் மூலிமா தெரியுது. நெக்ஸ்ட்டு மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும், மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும், அதாவது மழை இல்லாத டைமில் மழை இல்லாமல் வறண்டு போயிருந்த காலத்தில் மக்கள் வந்து பசியால் சாப்பாடு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதா இது. இது வந்து மூன்றுரை அறையினார். அதுக்கப்புறம் ஒன்றாகும் ஒன்றிலோ இல், ஒன்றாகும் ஒன்றிலோ இல்லை என்னது, வீடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் வந்து எதுவும் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்குங்கிறதா இதோட மீனிங். ஒன்றாகும் ஒன்றிலோ இல்லைங்கிறது மூன்றுரை அறையினார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓடை எல்லாம் தாண்டி போய் ஏழே இல்லங்கடி ஏழே இல்லை, ஏலோ ஏலேலோங்கிறது யாரு, கீவா ஜெகநாதன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. ஸ்டார்டிங்லாம் மாடு கட்டி போர் அடிச்சிருக்காங்க, ஆனால் அது ரொம்ப டைம் ஆகுங்கிறதால ஆணை யானையை கட்டி போர் அடிக்கிறது வந்து தென்மதுரையில் வந்து இருந்திருக்கு. இது வந்து எது மூலிமா நமக்கு தெரியுது, நாட்டுப்புற பாடல் மூலிமா தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
பொதியிலும் ஆயினும் இமயம் ஆயினும் சொல்லிட்டு இமயமலையோடைய அதாவது பொதிகை மலையோடைய சிறப்பை வந்து சொல்லியிருப்பாங்க. பொதிகை மலையோட சிறப்பை சொல்கிறது யார், இளங்கோவடிகள். அதே மாதிரி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், இது வந்து குற்றாலத்தோடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க திரிகூட ராசப கவிராயர். முத்துப்படு பரப்பின் கொற்கை மூன்றுரை, முத்துப்படு பரப்பின் கொற்கை, அதாவது கொற்கை துறைமுகத்தில் முத்து வணிகம் நடந்ததை பற்றி சொல்கிறது நற்றினே, அதே தான் கொற்கையில் முத்து வணிகம் நடந்ததை பற்றி சொல்கிறது என்னது, இங்கே பரப்பின் கொற்கைன்னு வந்துச்சுன்னா நற்றினை, இதுவே பெருந்துறை முத்துன்னு வந்துச்சுன்னா அகனானூர், ரெண்டுமே வந்து கொற்கையில் முத்து வணிகத்தை பற்றி சொல்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலினா என்னது, ஒரு ஒரு மாதமும் வந்து திருநெல்வேலியில் நடந்த விழாவை பற்றி யார் சொல்லியிருப்பா, திருஞான சம்பந்தர் சொல்லியிருப்பார். திங்கள்னா மாதம் வரும், திருஞான சம்பந்தர் திருநெல்வேலியில் நடந்த விழாவை பற்றி சொல்கிறது தான் என்னது இது. நெக்ஸ்ட்டு ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்று, இது எதில் வருது, முக்குடர் பல்லில் வருது. ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்றுங்கிறது முக்குடர் பல்லு. அதுக்கப்புறம் பூ மாது இருந்தன் புவி மாது இருந்தன் பூ பூதளத்தில், இது வந்து என்னென்னா சீதக்காதிங்கிற ஒரு பெரிய வணிகர் வந்து அவர் எல்லாருக்கும் நல்லா வந்து வாரி வழங்குறவராக இருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை நினச்சி இவர் வந்து பாடுறதா என்னது, பூ மாது இருந்தன் புவி மாது இருந்தன் இப்பூதளத்தில் சொல்லிட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் பாடுவார். அவரை பற்றி நமச்சிவாய புலவர் பாடுவார் சீதக்காதி பற்றி. பாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மாங்கிறது என்னென்னா, கோமதிங்கிற ஒரு அம்மனை பற்றி ஒரு சாமியை பற்றி அழகிய சோக்கநாத புலவர் பாடிய பாடல் தான் அது. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மை. நெக்ஸ்ட்டு நுண்துளி தூங்கும் குற்றாலம், குற்றாலத்தின் சிறப்பை பற்றி திருஞான சம்பந்தர் பாடுறாரு. அதுக்கப்புறம் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், இது யார் பாடுறது, மாணிக்க வாசகர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் சொல்கிறது யார், மாணிக்க வாசகர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காயிலே என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, காயிலே என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மையை சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க, குற்றால மலையோட சிறப்பாக திருக்குடராசப கவிராய சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வையம் தகலையா வேர்க்கடலை நெய்யாக, வையம்னா என்னது உலகம், உலகமே விளக்காக, வையகம்னா என்னது பூமி, பூமியே விளக்காக, தகலையானா விளக்கு, கடலே வார்கடலே கடல்லே நெய்யாக, கடல் நெய்யாக இப்படி சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். இது வந்து யார் பாடியிருப்பான்னா பொய்கை ஆழ்வார் பாடியிருப்பார். பொய்கை ஆழ்வார் அதாவது பொய்கை ஆழ்வார் வந்து முதலாயிரத்தில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக, இது வந்து யார் எழுதுனதுன்னா பூதத்தாழ்வார், இவர் வந்து 2000 சொல்லியிருப்பார். 4000 திவ்ய பிரமத்தத்தில் 1000 சொன்னது யார், பொய்கை ஆழ்வார். 2000 சொல்கிறது யார், பூதத்தாழ்வார். அன்பே தகலியாங்கும் போது அங்கே வந்து அன்பு தான் விளக்காக சொல்கிறாங்க, ஆர்வம் தான் நெய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சொல் விளைநிலனே, இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாகன்னு சொல்கிறது எதுலனா முனைப்பாடியார், யார் சொல்கிறது முனைப்பாடியார். நெக்ஸ்ட்டு உலகம் உடுத்த உடுப்பாய்ங்கிறது யார் பாடியிருக்கா, பாரதிதாசன். அதுக்கப்புறம் செல்வத்து பயனே ஈதலுங்கிறது புறநானூர், ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும். அடுத்து சாந்தம் உடையோர் பேரு பெற்றார், இது வந்து கண்ணதாசன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு விடியலில் குயில் குஞ்சி கூ என்று கூறியது, அன்றுதான் ஒரு குயில் என்று, அது ஒரு விடியலில் குயில் குஞ்சி கூ என்று கூவியது, அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது, இது யார்னா பிருந்தா. அது வரைக்கும் வந்து அந்த குயில் வந்து நான் ஆன ஒரு காக்கை என்று நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது கூ என்று கூவியதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு குயில் என்று. ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்கா, பிருந்தா பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழக அரசியல் வானில் கவியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்ந்தார் அப்படின்னு சொன்னது யார், அண்ணா, அண்ணா கூற்றுது. அதே மாதிரி பெரியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காயிதே மில்லத் பற்றி, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமதமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடியுது. இந்த 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா பாடலும் போட்டுட்டேன். முக்கியமான இதுக்கு இந்த வீடியோ சாரி இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நான் அதுக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.